வணக்கம் வணக்கம், திஸ் இஸ் மீ. என்ன சொல்ற மகா, நல்லா எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் சீரீஸ் போட்டுட்டு இருந்தோம், ஓகேவா? சோ அந்த ஸ்பாட்டிஃபைல போட்டிருந்த பாட்காஸ்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த சேனல் வந்து போனாம போக்கி விட்டது. சோ அதனாலதான் நான் வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட 80,000 இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். பட் நான் வந்து அதை போட முடியாம போன சுச்சுவேஷனோ என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மேல வந்து இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருந்துச்சு. இதோ நான் வந்து ப்ரூஃப் போறேன் பாருங்க. சோ அதை பார்க்க பார்க்க வந்து மன உடைச்சலுக்கே ஆளாகிறேன்னு சொல்லலாம். சரி ஓகே, அது போனா போட்டோ நம்ம யூடியூப் வந்து நம்மளை கைவிடாது அப்படிங்கிற நம்பிக்கையில நான் வந்து இப்ப யூடியூப்ல வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு எபிசோட் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து போட்டாச்சு, ஓகேவா? ஸோ அது இது வரைக்கும் பார்க்கறதுங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுல என்னன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த எபிசோடோட இன்ட்ரடக்ஷன் கிடையாது, இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் ரொம்ப சோ யூஸ் பண்ணணும். இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம இதுக்கப்புறம் சோவை யூஸ் பண்ணல, ஒன்லி கோ அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஹாரர் பாட்காஸ்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன அவன் அப்படின்னா நீங்கள் எந்த கதையை கேளுங்க. ஸோ வந்து எபிசோட் நம்பர் 2 இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்போஸ் அவங்களோட நேம் நான் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோனி, மகா, சரண்யா, ஜெயா, கார்த்திகா, ஸ்ரீ பிரியா, அப்புறம் நிவி, அப்புறம் வினோ அப்படிங்கிற சில கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பண்ணக்கூடிய சில விளையாட்டான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையை ஒரு விபரீதத்துக்குள்ள கொண்டு போகுது. அதை தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டிலலாம் பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், எங்கே போகணும் இங்கே போகணும்னா வாய்ப்பே இல்லை, அவங்கெல்லாம் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர். ஸோ இவங்க கேங்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வினோ வந்து மெசேஜ் பண்ணுறான். என்ன மெசேஜ் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அது என்ன மெசேஜ்னா, ஹே காய்ஸ், நான் எனக்கு வந்து கூடிய விரைவில் எனக்கு வந்து மேரேஜ் வருது அப்படின்னு சொல்லி குரூப்பில் மெசேஜ் போடுறான். போட்ட உடனே எல்லாருக்கும் ஏ சூப்பர் ரீசாம அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மேரேஜ் சென்னையில் இல்லை பாய்ஸ், வெளியூரில் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிற, ஆமாம் வெளியூர்லாம் என்ன எங்கன்னா அமெரிக்கா அந்த மாதிரி என்ன வேற புரியான்னு கேட்பது. இல்லை இல்லை, ஒரு கிராமத்தில் தான் வெட்டிங்க. ஸோ ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு இல்லை இல்லை, உலக மாதிரி யாரும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பயம், இவன் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இன்றைக்கா காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, வீட்டில் விட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, புரியல அப்படின்றது வினோ கேட்குறான். அதுக்கு அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தான், ஆனால் இப்போ இருக்க இந்த சமூகத்தில் பொண்ணுங்களை வெளியிடறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க, நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நம்ம வினோ கிட்ட சொல்கிறாங்க. வினோ வந்து எதுக்கும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, நீங்கள் ரீசன்ஸ்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைனா நோ இஷ்யூஸ், நான் வர ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்த வீட்டுக்கு வந்து நான் கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அப்படியே போய் எல்லாரும் வந்து அப்படியே போடுறாங்க, பேச்சு போடுறாங்க. மா இந்த மாதிரி எங்கள் காலேஜில் படித்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ், ஸோ அவங்களை விடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எல்லா வீட்லேயும் அந்த பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ தூரமா, அவ்வளோ தூரம்லாம் போகணும், அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போன அவசியம் இல்லை, வீடியோ கால் பண்ணிவிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படியே பார்த்துக்கோங்க, அவளுக்கு தானே கல்யாணம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எந்த பேரண்ட்ஸும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து வினோவும் வரா, வினோவும் எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே பாருங்கள், எல்லாரும் கிளம்பி வாங்க, எல்லாருமே குரூப்பாக கிளம்பி ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்லேயும் போயிட்டு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே டீம் டீமாக போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே வினோ, நீ சொன்னோ என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து தனியாக செப்பரேட்டாக கார் வச்சு சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக கொண்டு வந்து விட்டுடுறேன் டீ, ஒரு 1 week தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிடா. சரி ஓகே, கல்யாணம் நான் என் டீ இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஓகே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி நீங்களும் வந்துடுங்க என்டி அப்படின்னு சொல்லி, நாங்கள்லாம் ஒரு வாரம் வர முடியாதுமா, வேணா உங்க கல்யாணம் அன்னைக்கு வர ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்ப கூட கார்த்திகா வீட்டுல வந்து ஒத்துக்கல, இல்ல இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றது வேற மாதிரி, ஸோ எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஜெயா அவங்க அப்பாவும் ஒத்துக்கலாம், அவங்களையும் வந்து கன்சோல் பண்ணி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மேரேஜ் வைப் வந்துருச்சு. வினோவோட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க, இந்த வெட்டிங் ஷாப்பிங்லாம் பண்ணுறதுக்காக கடற்கடையாக ஏறி அழுகிறாங்க. அப்புறம் இந்த பாட்டெலாம் வந்து பெக்கல பெக்கல ஷாப்பிங் அதெல்லாம் ஏதோ வச்சுக்காங்க. ஸோ ரொம்ப வைபாக ஜாலியாக இருக்காங்க. அப்போ அவன்களது ஒரு ஹாரர் பாட்காஸ்ட்டு, நீ பாட்டில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. இது வந்து எபிசோட் 2 தான், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹாரர் இருக்காது. படத்தை ஆரம்பித்த உடனே வந்து அதில் பேய் வராது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் மண்டையில் வச்சுக்கோங்க, ஓகே?
அதனால அடே ஏன்னா அதுனா அவங்க வந்து எல்லாரும் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட்டா ஆளாளுக்கு அந்த 1 வீக் அங்க போய் ஸ்டே பண்றதுக்கெல்லாம் வந்து நம்ம பசங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ஜீவராசிங்களை எல்லாம் மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பயங்கரமான பர்ச்சேஸ்ல ஈடுபடுறாங்க, நிறைய வாங்குறாங்க, அப்படியே வாங்கி அள்ளி போட்டுக்கிட்டு வராங்க. ஓகே, அது ஒரு கிளம்புறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த டேவும் வருது, சரி ஓகே நாளைக்கு குரூப்ல யாரும் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 7:00 எல்லாரும் ரெடி ஆயிருங்க, நம்ம காலையில வந்து ஏர்லி மார்னிங் டிராவல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே கொஞ்சம் போய் ரீச் ஆகிறது கிட்டத்தட்ட 6 மணி 7 மணி ஆகிடும். ஸோ இங்கே வந்து ரொம்ப தூரம், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எல்லோரும் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வினோ வந்து சொல்லிட்டு கார்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து வர சொல்லிட்டா. இவங்களாம் எல்லாரும் ஜோராக எல்லாம் பேக்லாம் பண்ணிவிட்டு 1 வீக்கு வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் ட்ரிப்புக்கு போகிறோம், வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு போகும் ஆரம்பிச்சிட்றாங்க, போயிட்டுருக்காங்க. ட்ரிப்புக்கு போகும்போது தெரியாதான் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு கார்ல அவங்க பண்ற அலப்பறைகள் இருக்கே, பாட்டு போட்டுட்டு ஒரே ஃபன்னு தான். எல்லாரும் வந்து காசிப்ஸ், கேர்ள்ஸ் மோஸ்ட் ஆஃப் காசிப்ஸ் பேசுவாங்க ஓகேவா, அதே மாதிரி இவங்க வந்து காசிப்ஸ்லாம் பேசிட்டு நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் போது நல்லா இருக்கும்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரிப் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அன்ஃபர்கட்டபிள் ட்ரிப்பாக இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவங்க அந்த ஊர் பயணத்துக்கும் போயிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸுங்க அன்ஃபர்கட்டபிளாக இருக்காது, அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பாட்காஸ்ட்டில் கேட்டுட்ருக்க உங்களுக்கு வந்து அன்ஃபர்கட்டபிளாக இருக்காது. என்ன சொல்கிறோமா, ஆமாம், ஏன்னா அது நடக்க போகிற சம்பவம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் என்ன என்ன அப்படித்தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து எபிசோட் 2ல இருந்துகிட்ருக்கோம், ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் பாட்காஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்ம பாட்காஸ்ட்லேருந்து போட்டாச்சு. ஸோ பாட்காஸ்ட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து எபிசோட் 2ல இருக்கும் ஓகேவா. இவங்க எல்லாரும் ஜேர்னி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் மூடில் போயிட்டுருக்காங்க, இன்னும் ஊருக்கும் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது எல்லாரும் ஃப்ளாட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க காரில் படுத்து. மணி வந்து 1:30 ஆயிடுச்சு, வினோ தான் டிரைவ் பண்ணிகிட்ருக்கா. வினோ டிரைவ் பண்ணிவிட்டு எம்மா தெய்வங்களா ஊர் வந்துருச்சு ஏந்திருங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பி விடுறாங்க. எழுந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க ஊரை பார்த்தா ஊரே அமைதியாக இருக்குது, ஏன்னா கிராமத்துலலாம் 7 மணிக்கு எல்லாரும் அப்படியே ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அந்த 7 மணிக்கு இவங்க போனாலே யாரும் இருக்க மாட்டாங்க, 10:30 ஆகுது. எல்லாரும் வந்து அந்த கார் சவுண்டு கேட்டு ஊரையும் அலறி அடிச்சுட்டு ஓடி வருது, என்னடா என்னடான்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லுங்க, ஏன்னா தான் எல்லாரும் 7 மணிக்கே தூங்கிடுவாங்களே அந்த ஊரில், திடீர்னு ஒரு வண்டி சவுண்டு கேட்குது யாரோ வராங்கன்னு உடனே எல்லாரும் வந்து பயந்துடுறாங்க. அப்புறமேட்டு வந்து இவங்களுக்கா இம்புட்டு அழப்புற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா. ஸோ எல்லாரும் வந்து வண்டி விட்டு இறங்குறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போனால் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இவங்களாம் ஆல்ரெடி சாப்பிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை, ஒழுங்கு மாதிரியே போய் ரூமில் தூங்க, இதுக்கப்புறம் ஊரில் யாரும் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படித்து தூங்கிடுறாங்க, எல்லாம் நம்ம பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க ஊர்லலாம், 4 மணிக்கு 7 மணிக்கு தூங்க, 4 மணிக்கெலாம் அந்த கிராமத்தில் இருக்கவங்க எழுந்திருக்கிறாங்க. நம்ம தலைவிங்க எல்லாரும் 10:30 தானே அந்த ஊருக்கே போனாங்க. ஸோ ட்ராவல் டயர்டில் மறுநாள் 12 மணி காலை 12 மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம வினோ தான் ஏஞ்சிக்கலாம், ஏஞ்சிட்டு அட நாங்களும் அவங்களோட சேர்ந்து நானும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன், எங்கள் பாட்டி என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லோரும் எழுப்பிடுறாங்க, ஏஞ்சிக்கவே இல்லை, தண்ணியை கொண்டு வந்து எல்லாரும் சொல்லி ஊற்றிட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோ வந்து எல்லாரும் திட்டா திட்டிட்டு போய் பார்க்குறாங்க. வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, பெரியம்மா பேர் யாருமே இல்லை, யாருமே இல்லை, எல்லாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோ வந்து யோசிச்சுட்ருக்கா. அப்போ வந்து எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட போயிட்டு, இப்போது சென்னை சிட்டிலலாம் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 100 ஃபேமிலி இருக்கும், அந்த 100 ஃபேமிலிக்கும் எதிர் வீட்டில் யார் இருக்காங்க அவங்க பேர் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஊரில் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு தான் கூப்பிடுவாங்க, அத்தை பெரியமா அத்தை சித்தப்பா மாமா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு தான் அந்த கிராமத்தில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த எதிர் வீட்டுக்காரங்கிட்ட அத்தை அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோ கேட்குறான், அம்மாவா எம்மா ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு தெரியாதா நம்ம ஊர் தாண்டி ஒரு கிராமம் இருக்குல்ல 3 ஊர் தாண்டி, அங்கே வந்து 15 வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிழா வருமா, அந்த ஒரு காவிர திருவிழாவுக்கு ஊரில் இருக்க 50 பேரும் கிளம்பி போயிட்டாங்க,
உங்க வீட்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அச்சோ அப்படியா, இது தெரியாம போச்சு ஜெயக்குமார்னு சொல்லிட்டு. ஆமா அத்தை, நாங்க யாரும் சாப்பிடவே இல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மணி எத்தனை ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த, அந்த பசங்கெல்லாம் சென்னையிலேருந்து வந்ததுங்க, அப்படித்தான் தூங்கிட்டாங்க. நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்தோம், கார் ஓட்டிக்கிட்டே அதான் அதை தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வினோ சொல்கிறான். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, கஞ்சி வச்சுருக்கேன், நைட்டு வடித்த சோறு மீந்து போச்சு, அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பழைய சோறா, இருக்கு பச்சை மிளகா நல்லா அரிஞ்சு போட்டு வெங்காயம் போட்டு பசுந்தயிர் பிடிச்சி தரேன், பிள்ளைங்களுக்கு கூட சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோக்கே புரியலை அவங்க சொன்னது. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சட்டி, அந்த சட்டி ஃபுல்லாக வந்து சாப்பாடு எடுத்து வந்து போகிறேன். இந்த சட்டி நான் எடிட்டிங்கில் இந்த இடத்துல சட்டியை வைக்க ட்ரை பண்ணுறேன், வைக்க முடியலன்னு சரி வைக்கோ. ஸோ இவருங்க இதான் இதான் சட்டி, இந்த சட்டி ஃபுல்லாக வந்து இந்த பழைய சோறு இருக்குல்ல அது ப்ளஸ் பச்சை மிளகா அப்புறம் அந்த வெங்காயம் சின்னவங்க எல்லாம் அரிஞ்சு போட்டு கொடுத்துட்டு ஊருக்காக கொடுத்துட்றாங்க. சரி இதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடு, கிளம்ப சொல்லி சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து 12 மணிக்கு எந்திரிச்சு வந்து உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்கே மணி 1 ஆயிடுது. போயிட்டு பார்த்தா திரும்பவும் அந்த நான்சென்ஸ் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த உடனே வினோக்கு செம்ம டென்ஷன், ஏய் உங்களெல்லாம் கூட்டு வந்ததுக்கு ஏன்டி என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, ஊருக்கே தெரிஞ்சிச்சு நீங்க 12 மணிக்கு தூங்கினது, தயவு செய்து ஏஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்புறோம். எழுப்புறதுக்கு அப்புறமேட்டு என்னடே டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீபிரியா கேக்குறோம். இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அமைத்துல வினா சொல்கிறான், இதுக்கப்புறம்லாம் என்னால் தாங்க முடியாது, தயவு செய்து ஏஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸோ எல்லாரையும் வந்து எழுப்பிடுறாங்க. எழுப்பினதுக்கப்புறம் எழுந்திருக்கிறாங்க. சரி ஓகே அப்படி இப்படி எல்லாம் ரீசன் சொல்லிட்டு எழுந்திரிச்சிடறாங்க. ஹே எனக்கு எக்ஸாம் பெட் காஃபி அப்படின்னு கார்த்திகா கேட்குறான். எட்டுத்தோட பக்கத்தில் அப்படின்ற அளவுக்கு சமக்கம் வருது வினோக்கு. ஏய் என்னதே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இப்போ டைம் என்ன ஆகுது தெரியுமா, இப்போ போய் பெட் காஃபி கேட்டால் எப்படி கிடைக்கும், ஸோ தயவு செய்து ஏஞ்சிருங்க. உங்களுக்குலாம் நான் வந்து எங்கள் வில்லேஜோட ஸ்பெஷல் ஃபுட் ஒன்று வச்சுருக்கேன், இதுதான் அல்டிமேட்டே, இது வந்து எந்த ஊர்லேயுமே கிடைக்காது, எங்கள் ஊரில் மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்காக நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ஏஞ்சிக்கிறீங்க, எல்லோரும் அதை வந்து ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றோம், அப்புறம் வந்து நம்ம ஃபன் பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்ன பிளான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா, அப்படி என்ன உங்கள் ஊர் ஸ்பெஷல், அவ்வளோ உங்கள் ஊரோட பாரம்பரியமான ஃபுட்டை எங்களுக்கு தரப்போகிற அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஆமாம் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு மகா மோனிலால. ஏ என்னடி ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கோம். சரி ஓகே ஓகே, இரு நாங்கள் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்கிறா. அப்போ சரணியாவும் ஜெயாவும் சொல்கிறாங்க, ப்ரஷ் பண்ணணுமா, ஏ ப்ரஷ்லாம் நாங்கள் பண்ணிட்டோம்டி ஊர்லேயே, அதனால எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாமல் பல் கூட விளக்காமல் சாப்பிடணுன்னு அசிங்கம் ஆசைப்பட்றாங்க. அப்புறமேட்டு வந்து எல்லாரும் வந்து இப்போ ஃபுட்டு வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அப்போ ஏதோ ஒரு வித்தியா நமக்கு வந்து ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், ஸோ நம்ம ஒரு கெஸ்ட்டு, நமக்கு இன்றைக்கி ஒரு ட்ரீட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷன் ஒன்று, சரி ஓகே ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதை சொல்லுவாங்க, குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு கடகடான ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு வராங்க எல்லா ஜீவராசிங்களும், அப்படியே இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன், ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு விருந்துக்கு போகிறோம்னா இன்னைக்கு அங்கே இப்படி இருக்கும், தடபுலாம் இருக்கும், நம்ம பயங்கரமாக சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற அல்ட்டியாக வந்து நினச்சிட்டு வராங்க. வராங்க உடனே வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, இவங்களாம் இங்கே வந்திருக்காங்க வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ஊருக்கு போனீங்க, எப்போ போனீங்க, எதுவுமே ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா நாங்கள் 7 மணிக்கெலாம் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் எங்கே தான் திட்டுவாங்க, அதனால் வந்து இல்லைம்மா 7 மணிக்கெலாம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், என்ன இப்போ கொஞ்சம் தூங்கிட்டோம் அப்படின்னு காலையிலேயே ஃபோன் பண்ண கேட்டதுக்கு, இல்லைம்மா நாங்கள் இப்போ தான் ஏஞ்சோம் அப்படின்றோம். இப்போ அவங்களா பற்றியா அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிடுறாங்க வீட்டில் கான்ஃபரன்ஸ் போட்டு. ஜாலியாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் பேசிட்டு, என்ன வேணும் டைம் ஆகுது சீக்கிரம் அப்படின்ட்டு எல்லாரும் எக்ஸைட்மெண்டோட ஃபுட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து வினோல என்ன சொல்கிறதுனே தெரியல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், சாப்பிட்றோம் இல்லையோ அதெல்லாம் எடுத்து பஞ்சம் அப்படின்ற மாதிரி வினோ என்ன பண்ணுறான்னா ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறா, என்னென்னா ஃபுட்டு என்னது சொல்லுங்கள், பழைய சோறு பச்சை மிளகா அது மாதிரி, பழைய சோறு பச்சை மிளகாலாம் என்ன சொல்லுவான், திஸ் இஸ் த ஃபுட் விச் வாஸ் வெரி ஃபேமஸ் இன் அவர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டி எடுத்துகிட்டு வரா. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க, என்ன நீங்கள் அப்படின்ட்டு.
என் வீட்டில் அப்படியா? சரி ஓகே, வில்லேஜ்னா கொஞ்சம் யூனிக்காக இந்த மாதிரி சட்டி பாயல் தான் இருக்குன்றதால அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. சரி கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இல்லை இதெல்லாம் நம்ம டம்ளரில் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படியா? இல்லை கிண்ணத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இது வந்து எப்படி சொல்கிறது, இது நூடுல்ஸ்லாம் குடிச்சிக்கோ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தா அந்த பழைய சோறு வந்து எப்படி சொல்ல நைட்டு வச்சது, அதில் நல்லா தயிர் மோர்லாம் போட்டு அது மாதிரி ஸ்மெல்லுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் சூப்பராக இருக்கு, இது பேர் அப்படின்னா ஐஸ் பிரியாணி, பட் இட்ஸ் சம்வா டிஃப்ரெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணி தான் அதை சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபோன் வருது, எல்லாருக்கும். ஸோ அது என்ன ஃபோன் தெரில, அது என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அவன் அப்படிங்கிற எபிசோடில் எப்போ தான் பேய் வரும்ன்ட்டு எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் மறுக்காமல் இருக்கா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சோவே கிடையாது, மறுக்காமல் இருக்கா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்படிங்கிறது ஒரு கோஸ்ட் எபிசோட் தான். ஸோ இப்போ தான் அவங்க அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே நடக்க போகிற அமானுஷ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பொறுமை கடலிலும் தெரியுதுவா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 எபிசோட்ஸ் எப்படி போகுங்கிறதுல எனக்கு அவ்வளோவா பெரிய எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. ஸோ வித்தவுட் 0% ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஃபுல்லாக இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் அங்கே ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட், பாசிட்டிவான கமெண்ட் இல்லை ஃபீட்பேக் மாதிரி, ஆமா நீ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிதான் நல்லாயிருக்கும், ஸோ நீ எடிட்டிங்கில் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கதையில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் அன் ஐடியா, பட் உங்களுக்கும் உங்களோட சஜஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய கேரக்டரை இந்த கதையில் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறது ரொம்ப கம்மியான ஒரு பர்சன் தான் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் கூட பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர்லாம் எனக்கு தெரியல. பட் நான் எதுக்காக வீடியோ பண்ணேன்னா, பார்க்குறேன் நீங்கள் ஒரு இந்த ஒரே ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இவ்வளோ நேரம் நான் பேசினதெல்லாம் கேட்டதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஐ எம் ஷுர் தட் இப்போது இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ஸுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த கதை வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஸ்பாட்டிஃபைல எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 எபிசோட்ஸ்க்கு எனக்கு அவ்வளோவா ரீச் இல்லை, பட் அதுக்கப்புறம் தான் அதோட ரீச் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கும். அப்படியா, அப்படி என்ன நீ பண்ண அப்படிங்கிற சில ஆர்வமான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த பாட்காஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள் என்ன கையெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒரு கட்டு வந்திருக்கோம் இன்டர்வல் மாதிரி, லைக் அப்போ வந்து எங்கள் வீட்டிலேருந்து கோலம் போட சொன்னாங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். அதுதான், அதனால தான் நான் ரொம்ப நேரமாக இந்த கையை காமிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட்டு பாருங்கள், நம்ம கையால் போய் பேசி பழகிட்டேனா, ஸோ கை காட்டாமல் பேச முடியல, வாஷ் பண்ணியிருக்கலாம், பட் டைம் ஆகுதா, ஸோ சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ சாரி. அண்டு உங்களுக்கு ரொம்ப பேசி விளையாட போகிற விரும்பலாம், நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். கண்டிப்பாக ஐம் ஷுர் தட் அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, டாடா பாபாய், நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். திஸ் இஸ் மீ சொல்கிற மஹாஷ், ஐ நியூ ஆஃப், டாடா பாபாய்.